हाई डूस वेलकम टू तमिलन स्क्वायर चैनल नम्म चैनलोड हॉलीवुड मूवी रिव्यू वर्सेल इंदे वीडियो में नहीं पाक पोरेदे और साइंस फिक्शन मूवी आना इदु कोंजम वित्यासमान मूवी साइंस फिक्शन लिए और रोमांटिक फिल्म 2016 रिलीज आना पैसेंजर अभी पड़ता पता इंदे वीडियो पाक पोरो इंदे पड़ते डायरेक्टर मॉर्टन डैल्टन 110 मिलियन अमेरिकन डालर उपट पड़म वसूल पड़ा पाती 303 मिलियन अमेरिकन डालर पद साइंस फिक्शन पड़ा स्टेज आरचार राकेट इतमी काटिटीर पड़े रोमांटिक लव स्टोरी इनकलूड पड़ा पैसेंजर नेम टाइटैनिक पड़े वह मारे नरेपेक स्पे पड़म अब ना पड़ते पाक आरमचे इत पड़े नाले नालू कैरेक्टर वे पड़म फुला इंट्रस्टिंग मूव पड़ा अभी पड़ो पड़ो कद पाक भूमिल आवलॉन अभी स्पे शिप होम स्टेट टू अभी भूमि मारे इन ग्रह ट्रावल आगे शिप पाती पैसेंजर्स इरूत्रो ट्रावल पड़ी बट एलिए तूंगिका दिडी पाती हीरो मट मुड़ा मुड़चों और शाक अब 120 वर्षम मुड़चर अभी मारेवा साधारण और आल एपी 120 वर्षों वाकम उड़ी अब அந்த ஸ்லீப்பிங் சாம்பரில் பண்ணக்கூடிய செட்டப் தான் அதுக்கான காரணம். ஹீரோ ஹோம் ஸ்ட்ரீட் டூக்கு போகிறதுக்கு 90 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிடுறாரு. திருப்பி அந்த ஸ்லீப்பிங் சாம்பரில் தூங்க முடியாமல் எப்படா தூங்குறதுன்னு அவர் படுற அவஸ்தை. அதுக்கப்புறமா போயிட்டு க்ரூவோட ரூமை ஓப்பன் பண்ணி அவங்கள எழுப்பி ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார். ஒரு ஒரு இடத்துக்காக போயிட்டு ஒன்றா ட்ரை பண்ணுவார். பட் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. 1 இயர் இப்படி ஒரே ஆள் தனியாகவே சுற்றிட்டு இருப்பாரு. பட் நம்ம ஹீரோவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னு பார்த்தா ஒரு ரோபோ இருக்கும். அதுவும் பார்ல அவர் டெய்லி போவார், தண்ணி அடிப்பார், அந்த ரோபோ கிட்ட பேசுவார், வந்துடுவார். இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து வெறுப்பாய் போயிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சூசைட்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அதுலேருந்து பயந்து வந்து கீழே விழுந்துருப்ப அந்த ஸ்லீப்பிங் சாம்பர் இருக்கிறது. திடீர்னு பார்த்தா அப்போ தான் ஹீரோயின் என்ட்ரி. ஸோ ஹீரோயினை பார்த்துருவாரு. ஹீரோயினை பார்த்தோன்னு சும்மா இருப்பாரு. நம்மளால் அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்துட்டே இருப்பார், அவங்கள பற்றி தெரிஞ்சுப்பார். இப்படியே போகும்போது அவங்க லவ் வந்துடும். இதையும் போயிட்டு ரோபோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து ஸ்லீப்பிங் சாம்பர் வந்து எழுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி எழுப்புறது வந்து தப்பு, பிகாஸ் திருப்பி அவங்கள அங்கே தூங்க வைக்க முடியாது. ஸோ ரொம்ப யோசனைக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை அந்த ஸ்லீப்பிங் சாம்பர்லேருந்து ரிப்பேர் பண்ணி எழுப்பி விட்டுருவார். ஹீரோயின் வெளியே வந்து அவங்களும் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகி ஹீரோக்கிட்ட பேசி என்ன இதுன்னு பார்த்தா ஹீரோ 1 இயராக வெளியே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இப்படியே நாள் போயிட்டே இருக்குது. 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ்லாம் போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்து ஒரு ரிங் ப்ரெசன்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வருவார். எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் கும்மி அடித்த மாதிரி ரோபோ ஒரு உண்மையை சொல்லிடுவாப்பில், இவர் தான் வந்து ஸ்லீப்பிங் சாம்பர்லேருந்து உங்களை எழுப்பினார் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகி போய் ஹீரோவை தூக்கி போட்டு மிதி மிதினு மிதிச்சு நம்ம கோவை செல்லாம் மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டு பிரேக்கப் ஆகிடுது. ஹீரோவும் எவ்வளோ சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் எதுவுமே அவங்க கேட்காம காம்ப்ரமைஸ் ஆகலை. இப்படி சண்டையாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த ஷிப்பில் ஒரு மரம் ஒன்று வைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா இன்னொரு கேரக்டர் என்ட்ரு ஆகிறார். அவர் தான் 4வது கேரக்டர். அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் அந்த ஷிப்போட ஒன் ஆஃப் த க்ரூ. அவர் வந்து டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தோன்னா ஹீரோயின் எழுப்பின உண்மை அவர் தெரிஞ்சிருது. அதே மாதிரி ஹீரோவோட ஸ்லீப்பிங் சாம்பரில் என்ன ப்ராப்ளம், இவர் எப்படி முடித்தார், இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஷிப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதான் க்ரூ வந்துட்டார், அவரே இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவர் எழுந்ததுலேருந்து கொஞ்ச நேரம் தான் அவரால் உயிரோடு இருக்க முடியும். பிகாஸ் அந்த ஸ்லீப்பிங் சாம்பரில் தூங்கினதுனால அவரோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் அவரும் செத்துவார். செத்துக்கூடிய ஒரு சில அக்சஸ் எல்லாம் க்ரூவால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கான டேக் வந்து அவங்க கையில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டேகை வந்து இவங்கக்கிட்ட கொடுத்து எப்படியாவது ஷிப்பில் இருக்கவங்களையும் காப்பாற்ற சொல்லி அந்த க்ரூ சொல்லிட்டு செத்துடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக உள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஹீரோ ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி அதை சால்வ் பண்ணிடுறாரு. பட் அதை விட ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா ஷிப்பில் வந்து ஃபயர் ஆகிருக்கும், அதை அணைக்க முடியாது. ஸோ எப்படி அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழியும் கண்டுபிடிச்சி அந்த லிவரை வந்து புல் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபயர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபயர் அணையாது. ஸோ வெளியே போய் ஒரு டோரை ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஃபயர்லாம் வெளியே போகும் அப்படின்னு ஒன்று. இதை நம்ம ஹீரோ தானே சரி பண்ண முடியும். ஸோ அவர் ஸ்பேஸ் ஊர் போட்டு வெளியே போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவார். பட் அதோட ஆட்டோமேட்டிக் ஓப்பன் வந்து ப்ராப்ளம் இருக்கும். டோரை பிடிச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் அந்த நெருப்பும் வெளியே போகும். ஸோ ஹீரோ வந்து உயிரை கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு முடியும். அது க்ளோஸ் ஆகாத மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ ஃபயர் வர்ற ஃபோர்ஸில் அவர் லாக் பண்ணி இந்த கேபிள் கட் ஆகி ஸ்பேஸில் அப்படியே அங்கத்தில் பறந்துட்டு இருப்பார். இதை பார்த்தோன்னா ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அவங்களுக்கு அவர் மாதிரி லவ் இருக்கும், கோவங்களாம் போய்டும். ஸோ இவர் எப்படி அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்பேஸ் சூட் போட்டு வந்து இவரை பிடிச்சி ஒரு வழியை உள்ளே கொண்டு போயிட்டு செக் பண்ணுவாங்க. பட் அவர் இறந்துடுவார். படத்தில் ஹீரோ கிட்டலாம் கதை இருந்ததுல. ஸோ ஹீரோ எப்படியும் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சாம்பரில் அவரை பிறகு வச்சுட்டு க்ரூ கொடுத்து அக்சஸ் மூலமாக அவருக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்ன உடனே சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு உயிரை வர வைக்கிற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹீரோவுக்கு உயிர் வந்துச்சு. படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மெக்கானிக், இவ்வளோ பெரிய பிரச்சனையே சரி பண்ணவருக்கு ஸ்லீப்பிங் சாம்பரில் திரும்பி தூங்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. அதனால் அதையும் அவர் கண்டுபிடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவார். பட் அவங்களுக்கு வந்து லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோ கூடவே இருந்து சாகிறதுக்கும் தயாராக இருக்கும். ஹீரோயின் வந்து ரைட்ரு, ஸோ அவங்க எது நடந்தாலும் அந்த இன்சிடெண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. படத்தோட எண்ணில் அந்த ஷிப் வந்து வெற்றிகரமாக 90 வருஷம் கழித்து அந்த ஹோம் ஸ்ட்ரீட் 2க்கு போயிடும். படத்தில் நம்ம பாராட்ட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட் டைரக்டர்ஸும் ரொம்பவே பாராட்டணும். பிகாஸ் அந்த ஷிப்பை வடிவமைச்ச விதம் ஷிப்புக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஹால் ஒவ்வொரு இடமும் வந்து எல்லாருக்கும் வேறு லெவலில் இருக்கும். எப்படி தான் எப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் ஒரு தாட் வரும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நானே கேரக்டரை வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் மூவி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு தனித்திறமை வேணும். அதுக்காக டைரக்டர் பாராட்டியாகும். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு 1/2 hour கொஞ்சம் பொறுமையாக போகும். ஸோ அந்த பொறுமையெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா படம் நல்ல விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும். நல்ல ஒரு ரொமான்டிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. ஸோ நல்ல ஒரு மூவி ரிவ்யூ உடனே வைப்பாங்க. சீ யூ சூன்.